பூமியை பாதுகாக்க வேண்டியதும் நம்மளுடைய தலையாய கடமை. ஏன்னா நம்மளெல்லாம் சுமக்கிற தாய் இந்த பூமி தாய் தான். இந்த தாயை சேதப்படுத்தாமல் வருங்கால சன்னதிக்கும் இந்த பூமியின் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ, என்னென்ன இயற்கை வளங்கள் உள்ளதோ அதை அப்படியே பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு தர வேண்டியது நம்முடைய தலையாய கடமைகளை ஒன்று. எனவே இப்போது யுவர் பேக்கர்ஸ் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி, ஒரு நல்ல முயற்சி, இந்த வருங்கால சன்னதியை பாதுகாக்க முயற்சி. எனவே தான் நமது பாரத பிரதமர் முதன்முறையாக தந்த முயற்சியை தன் கையில் எடுத்திருக்காரு. பிளாஸ்டிக் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம், நவீனமயமான இந்தியாவை உருவாக்குவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பூமியை பாதுகாப்போம்னு சொல்லி தீவிர ஒரு முழக்கத்தோடு எடுத்திருக்காரு. நம்ம சிறப்பான ஒரு இந்தியாவை, சிறப்பான ஒரு பூமி தத்தை அகிலம் போற்றும் பாரதமாக புதுச்சேரி மாநிலத்தையும் உருவாக்குவோம் என்று கூறி இந்த பிளாஸ்டிக் இல்லாத பூமியை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற யுவர் பேக்கர்ஸ் டீமுக்கும் அந்த குழுமத்தில் பணிபுரிகின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்.